ஹாய் ஆல், என் பேர் ராமசுந்தரம். நான் வந்து 4 இயர்ஸாக சாஃப்ட்வேர் லைனில் இருந்தேன், ஐ சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ யார்கிட்ட சொன்னாலும் ஒரு பையன் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் வந்துச்சு. பட் ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, எங்கே போனால் நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்குமோ அங்கே போனால் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நல்ல ஸ்கோப் கிடைக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். 4 இயர்ஸ் ஐடி ஃபீல்டில் இருந்தது வந்து எந்த வகையிலையும் எனக்கு பெனிஃபிட் கொடுக்கல, ஏர்னிங்ஸ் வைஸாக இருந்தாலும் எதுவும் சேவ் பண்ண முடியலை. ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே என்டர் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன தெரியும், நான் எந்த ஃபீல்டில் போனால் ஷைன் ஆவேன் அப்படின்னு ஒரு 6 மந்த்ஸ் 1 இயராகவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அதை இப்போ கற்றுக்கிறதுக்கு யார்கிட்ட போய் கற்றுக்கணும் அப்படின்னு யோசித்தப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது பொன்னிமா மட்டும்தான். பிகாஸ் அவங்களோட வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்களோட போஸ்ட் பார்த்துட்டு, தூங்கும் போதும் அவங்க போஸ்ட் தான். ஸோ டே ஸ்டார்ட் ஆகிறதும் எண்ட் ஆகிறதும் மேமோட போஸ்ட்டில் தான். அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். எவ்வளோ டவுனாக இருந்தாலும் அவங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்செலாம் கேட்கும் போது ஒரு தனி ஒரு போல்ட்னஸ் வரும். ஸோ அதுக்காகவே இப்போ மேக்கப் கற்றுக்கணுமா, போனால் பொண்ணுமே வந்தான், இல்லைன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஸோ ஒரு பையனாக இருக்கும் போது எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன சாதிச்சு, ஐ மீன் மே 16th முன்னாடி என்ன சாதிச்சுன்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியலை. பட் இப்போ நான் போல்டாக சொல்லுவேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிருக்கு மேம்னால. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது சாராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் அவ்வளோ அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க என்னோடய ஒர்க் பார்த்து. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணது ஒர்த். ஸோ நான் என்டர் ஆகிருக்கிற ஃபீல்டு வந்து கண்டிப்பாக எனக்கு லாரல்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ 14 டேஸ் அது முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோ பயம் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு மாடலை தொட்டு நான் மேக்கப் போட போகிறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருக்குது. பட் நாலேஜ் வைஸ் மேம் வந்து போதுமான அளவுக்கு ஸ்டஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி எவ்வளோ என்னால் பெஸ்ட் கொடுக்க முடியுமோ நாளைக்கு கொடுப்பேன். வெயிட் ஃபார் த அவுட்புட். ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் வந்து பொன்னி மேமுக்கும் சாருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் சீட்டு எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடச்சிச்சு. ஒரு பையனை வந்து உள்ள சீட் மேம் இன்னைக்கு சொன்னாங்க, பையனை எப்படி நான் எடுத்துக்கிறது, ஐ மீன் யாருக்கா இருந்தாலும் அந்த தயக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் அதை உடைச்சிருக்கேன். என் மேலே ஒரு நம்பிக்கை கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே நான் மேமை கொண்டு போயிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இனி 15 டேக்கு அப்புறம் நான் வந்து நல்ல லெவலுக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. Thank you.